வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய், தேங்காய், உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம், காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்த பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். பீர்க்கங்காய் நல்லா தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வறுத்துடலாம். பீர்க்கங்காய் துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பசங்கள்கிட்ட காமிச்சோம்னா இது பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னே தெரியாது. நம்ம வந்து இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் அரைச்சிட்டோம். பீர்க்கங்காய் சாம்பார் இன்றைக்கி பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் ஆரஞ்சு இதில் நம்ம பூண்டையும் அதோட சேர்த்தே வறுத்துக்கலாம். இந்த புளி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம், அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் துவையலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதான் நம்ம வீடியோட இது கான்செப்ட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.